श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकीर्ति कवी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि अष्टगुरुपरम्पराये नमः. இவரையும் ஒன்பது அதிகரணம் ஆயிடுச்சு. ஒன்பது அதிகரணத்துல உபாதான காரணம், நிமித்த காரணம், சககாரி காரணம், இது மாதிரி காரணத்துவங்கள்லாம் சித்திக்குமா சித்திக்காதா அப்படின்னு எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப கடைசி அதிகரணத்துல நிமித்த காரணத்துவம் வரவே வராது. பிரம்மந்தான் காரணம் நீங்க சொல்றீங்க, ஆனால் அந்த காரணத்துவம் வராது. ஏன் அப்படின்றத லோகத்துல வந்து யார் எந்த காரியம் பண்ணாலும் பிரயோஜனத்தை உத்தேசிச்சுதான் பண்றா. இப்போ பரமாத்மா கணக்க இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் இருக்கு? சுவார்த்த பிரயோஜனமா அல்லது பரார்த்த பிரயோஜனமா அல்லது ரெண்டுமே இருக்கா அப்படின்னா கேள்வி கேட்டு ஆட்சேபிக்கிறார் பூர்வபக்ஷிகள். மொத்தத்துல நம்ம சித்தாந்தத்து பேர்ல தோஷம் சொல்லணும். அந்த தோஷம் வந்ததுன்னாக்க அதை இது பண்ணிடணும், நிராகரிக்கணும். அதுக்கோசரம் வர்றது இந்த பாதம். அதனால இது பத்தாவது அதிகரணம், பிரயோஜன உத்வாதிகரணம் பேரு. பிரயோஜனம் இருக்கா இல்லையா? பிரயோஜனம் இருந்ததுன்னாக்க என்ன பிரயோஜனம் அது? எம்பெருமானுக்கு சுவார்த்தமா பிரயோஜனம் வருதா அல்லது பரார்த்தமா பிரயோஜனம் வருதா அப்படின்னு கேள்வி கேட்டு அதுக்கே இப்ப பதில் சொல்றேன். இந்த அதிகரணத்துல பூர்வபக்ஷி சொல்றான், ரெண்டு பிரயோஜனமும் கிடையாது. சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை, பரார்த்த பிரயோஜனமும் இல்லை. சுவார்த்த பிரயோஜனம்னு என்ன அர்த்தம்? தனக்கோசரம் பண்ணிக்கிற பிரயோஜனம் சொல்லணும். இந்த மாதிரி ஒரு சிருஷ்டியை கணக்கு அவன் பண்ணினான்னாக்க அதனால எம்பெருமானுக்கு ஒரு ஆனந்தம் வருது, ஏதோ ஒரு பிரயோஜனம் சிந்திக்கிறது அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி என்ன இருக்கு இங்க எம்பெருமானுக்கு? காரணம் அவனுக்கு பேர் என்ன? அவாப்த சமஸ்தகாமன் பேரு. அவாப்த சமஸ்தகாமன், அவன் அனைத்து இச்சைகளையும் அடைந்தவன். அவன் அடையாததே ஒண்ணுமே கிடையாது. பெருமாள் பகவத் கீதையில சொல்ற, நானவாத்தம் அவாப்தவியம் திரிஷுலோகேஷு கிஞ்சன அப்படிங்கிறார். எனக்கு இந்த மூணு லோகத்திலையும் இது பரியந்தம் அடையாதது, இனிமேல் அடையணும் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு கிடையாது. அதனால நான் என்னத்துக்கு கர்மாவெல்லாம் பண்ணணும்? எதுவுமே பண்ண வேண்டாமே. ஆனாலும் நான் கர்மாவை நொட்டிக்கிறேன். ஏன் தெரியுமோ? நான் கர்மாவை நொட்டிச்சாதான் என்ன அனுசரிக்கிற வாழ்லாம் அனுஷ்டிப்பா, இல்லாத போனா அனுஷ்டிக்க மாட்டா. நான் வசுதேவருடைய பிள்ளை அப்படிலாம் இங்க வியாக்கியானம் பண்ணின்னு போறா. அதனால இப்ப வந்து பெருமாள் அவாப்த சமஸ்த காமராயிட்டே வழியோ, பெருமாள் அவாப்த சமஸ்த காமனா போயிட்டதுனால எல்லாத்தையும் அடைஞ்சுட்ட. எல்லாத்தையும் அடைஞ்சவருக்கு இப்ப வந்து ஒரு பிரயோஜனம் வரப்போறது அப்படின்னு சொன்னாக்க அப்போ அவாப்த சமஸ்த காமத்தோன்றது அடிவிட்டு போயிடும், அது பாதிதமா போயிடும். அவர் எதையுமே அடையலன்னு ஆயிடும். என்னக்கா சிலது அடைஞ்ச சிலது அடையல, அதனால இந்த தோஷம் வந்துருமே. அவாப்த சமஸ்த காமத்தோன்றதே அடிபட்டு போயிடும். எனக்கு பெருமாளி சொல்றேன், கீதையிலையும் சொல்றேன். ஆனா இங்க வந்து இந்த மாதிரி சொல்றது, அவாப்த சமஸ்த காமத்தோன்றது எம்பெருமானுக்குரிய அசாதாரணமான குணம், அதனால நமக்கு கிடையாது. ஏன்னா நம்ம எதையுமே அடைய முடியல. நம்ம எத்தனையோ அவசப்பட்டுருக்கோம் ஜீவனத்துல, அவைகள்னா எல்லாமே அடைய முடியாது தானே. அப்படி அடைஞ்சா கூட 100% அடையிறது இல்லை, ஏதோ அடையிறோம் ஏதோ இது பண்ணிக்கிறோம் அவ்வளவுதான். அதனால இது வராது. அதனால ஆப்தகாமனா அவர்த்த சமஸ்த காமனா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு சுவார்த்தமான பிரயோஜனம் வரவே வராது. இல்ல இல்ல, பராக்க பிரயோஜனம் இருக்குது. ஆத்ம சுவார்த்த பிரயோஜனம் இல்லாட்டா கூட பொருத்தியாருக்கோசரம், இந்த ஜீவராசிகளுக்கோசரம் இதை சிருஷ்டி பண்றான், அதுக்கோசரம் வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னாக்க
அதுவும் வரவே வராது. ஏன் அது வராது? அத சொல்லலாமே. ஏன்னாக்கா இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சு இத்தனை வஸ்துக்களை கொடுக்கறான், நமக்கு எவ்வளோ அனுபோக்கியங்கள்லாம் இருக்கு, எப்படி இருந்தாலும் நம்ம அனுபவிக்கிறோம், எவ்வளவோ ஆனந்தம் இருக்கு, எவ்வளவு சந்தோஷம் இருக்கு, கஷ்டம் இருந்தா கூட ஆனந்தத்தெல்லாம் அனுபவிக்கிறோமே. கஷ்டத்துல கூட சுகத்தை அனுபவிக்கிறோம் தானே, கஷ்டத்தை கூட சுகமா எடுத்துக்கணும், அதுதான் மனது பிறவி. அதனால நம்ம எல்லாம் அனுபவிச்சுட்டு தானே இருக்கோம். அதனால பெருமாள் கருணையினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சு பாஷிகார சாய்க்கிறார். இந்த ரெண்டாம் பாதத்துல முதல் அதிகரணத்துல இந்த லோகத்தெல்லாம் சிருஷ்டிச்சு அனைத்து வஸ்துக்களையும் நமக்கு கொடுத்து அத்தனையும் இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் கெட்டது, நல்லதெல்லாம் நல்லா அனுபவிங்கோ, கெட்டதா இருந்ததுனாக்கா அதெல்லாம் வேண்டாம், நல்லதா அனுபவிங்கோ, கெட்டத விட்டுடுங்கோ, அப்படின்னா எல்லாம் சொல்லி கொடுக்குறேன். அதனால இத்தனையும் பண்றானோ கருணையினால தானே அவன் பண்றான். அதனால பரார்த்த பிரயோஜனம் இருக்கு, பரார்த்த பிரயோஜனம் இருக்கே, சுவார்த்த பிரயோஜனமானா இல்ல, பரார்த்த பிரயோஜனம் இருக்குன்னு சொல்லாமே அப்படின்னாக்கா அதுவும் கிடையாது. ஏன் அது கிடையாது அப்படின்னு கேட்டாக்கா, இப்போ ஒருத்தருக்கு உபகாரம் பண்ணணும்னு வச்சுக்கோ, உபகாரம் பண்ணதுன்னு அர்த்தம், இப்போ உபகாரம் வந்து பண்றோம்னா என்ன பண்ணணும், நல்லது தானே பண்ணணும், சுகத்தை தானே கொடுக்கணும். இந்த பிரபஞ்சமே எப்படி இருக்கு, துக்காத்மகமா இருக்கு. யாரையாவது ஒருத்தர பூர்ணமான சுகத்தை அனுபவிச்சேன் அப்படின்னு யாரையாவது சொல்ல சொல்லுங்க, பூர்ணமான சுகத்தை அனுபவிக்கிறதுன்றது யாருக்குமே இல்லையே. எல்லாருமே என்ன பண்ற அப்படின்னாக்கா பூர்ண சுகத்தை விட்டுட்டு துக்கத்தை தான் அனுபவிச்சுருக்கா. எவ்வளவு துக்கம், எந்த காரியம் பண்ணாலும் இந்த துக்கம் தான் இருக்கு. விதரணிதர் சொன்ன மாதிரி எவ்வளவோ துக்கங்கள்ல ஒரே ஒரு சொட்டு மது தேனுடைய துணி, தேன் துணி வாயில வந்ததுனாக்கா கஷ்டங்கள் நடுவுல அந்த தேன் துணியை பேர்பட்ட சுகமோ அந்த மாதிரி இந்த சம்சார சுகம். இது விதரநீதி சுவாமி தத்துவம் தாகலாபத்தை சாய்க்கிச்ச சம்சார சுகம்ன்றது எப்படிப்பட்டதுன்னாக்கா விஷம் கலந்த தேன் அப்படிங்கிறார், விஷசம்பிரத்தமான மது மாதிரி. விஷத்தோட சேர்ந்த தேனை சாத்தி என்ன பிரயோஜனம், அதனால இதுல என்ன சுகம் இருக்கு? பெருமாள் நமக்கு கொடுக்கறதெல்லாம் துக்கம் தானே. கார்த்தாலை எழுந்து காத்திரி தூங்குற பரியந்தம் துக்கம், தூங்க தேனாவது ஒழுங்கா தூங்குறமா அப்படின்னா அதெல்லாம் என்ன இருக்குது, கண்ணாம்தான் குழப்பமான கனவுகள், எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், ஆனந்தமா இருக்கிறதுன்றது இல்லவே இல்லையே. அதனால இந்த துக்கமான சிருஷ்டியை பண்ணிட்டு கருணையினால துக்கம் இந்த சிருஷ்டி பண்றான், அதனால பரார்த்த பிரயோஜனம் இது. இன்னொருத்தருக்கோசரம் ஒரு சுகத்தை கொடுக்கறதுக்கோசரம் கருணையினால இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்றதுன்னு நிற்காது. அதனால சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை, பரார்த்த பிரயோஜனமும் இல்லை. அப்படி இல்லை, ஒரு வைத்தியன் இருக்கான், வைத்தியன் என்ன பண்றான்னாக்கா நமக்கு உடம்பு ஏதோ வந்துடுறது, உடம்பு வரைச்ச அவன் நமக்கு பத்தியங்கள்லாம் சொல்றான், இஷ்டப்படி சாப்பிட முடியாது, ஆபரேஷன் பண்ணிடுறான், சஸ்திரசிகிச்சை, சஸ்திரசிகிச்சை பண்ணேன்னாக்கா ரொம்ப வலிக்கிறது, அவ்வளவு கஷ்டம் இருக்கு. இப்ப இந்த கஷ்டம் இருந்தா கூட இதெல்லாம் அவன் கருணையினாலதான பண்ணான், நாம நன்னா இருக்கணும், நம்ம நன்னா இருக்கணும், தங்கிட்ட வந்த நோயாளி க்ஷேமமா இருக்கணும், அவனுக்கு உடம்பு என்ன பெயின் ஆகிடணும், சரியா போயிடணும், அதுக்கோசரம் அவன் சில கஷ்டங்கள்லாம் நம்ம கொடுக்கலாம். அதனால அந்த கஷ்டம் கூட துக்குரூபமானதுதான், துக்கமா இருந்தா கூட அது அப்புறம் நமக்கு சரியா போறது கொஞ்சம், துக்கமா இருந்தா கூட நமக்கு சரியா போறது அது, உடம்பு சுகமாயிடுறது. அந்த மாதிரி எம்பெருமா கருணையினால சில துக்கங்களை கொடுத்தா கூட நம்ம பாபங்கள் எல்லாம் போயிடும், புண்ணியம் வருமே அப்படின்னாக்கா அதுக்கு அஷ்டகாதமா ஒரு சமாதானம் அடிக்கிறார் சுவாமி. இந்த வைத்தியன் இருக்கானே இந்த திருஷ்டாந்தமே அபத்தம். வைத்தியன் எப்படிப்பட்டவன், வைத்தியன் எப்படிப்பட்டவன்னாக்கா
லோகத்தில் இருக்கக்கூடியவன், அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு இது கிடையாது, சக்தி கிடையாது. அதனால அவனால என்ன பண்ண முடியும், ஒரு துக்கத்தை கொடுத்துதான் சுகத்தை கொண்டு வர முடியும், துக்கத்தை கொடுத்துதான் சுகத்தை கொண்டு வர முடியும். அவனுக்கு இதுவே வராது, அவனுக்கு எனக்கு தெரியாது, சக்தி இல்லை. சக்தி இல்லாதனால நமக்கு என்ன பண்றான், பத்தியத்தை கொடுக்குறான். அது மாதிரி மாத்திரை ஒரே கசப்பா இருக்கு, சாப்பிட பிடிக்கல, மோசனம் நல்லா இல்லை, அந்த மாத்திரை மருந்து சாப்பிட்றதுக்கும் பிடிக்க மாட்டேன்றது, அது ருச்சியும் இல்லை, அதை நாம ஜூஸா கொடுக்குறோம், அதனால அது நமக்கு டேஸ்டும் இல்லை, ருச்சியாகவும் இல்லை, வாசனையாகவும் இல்லை. அப்படிப்பட்டதை போய் எடுத்துட்டு நாம எப்படி அவனால என்ன பண்ண முடியும், அவனுக்கு சக்தி இல்லையோ இல்லையோ. அதனால துக்கத்தை கொடுத்து நமக்கு சரிப்படுத்துறான். ஆனால் இவன் இருக்கானே பகவான், அவன் சர்வசக்தன். அவனுக்கு அற்புதமான சக்திகள் எல்லாம் இருக்கு, விவிதமான சக்திகள் இருக்கு, அதெல்லாம் சுவாபாவிகமா இருக்கு. ஆகவே சர்வசக்தனா இருக்கான். எம்பெருமான் சர்வசக்தனா இருக்கிறதுனால அவனால என்னதான் பண்ண முடியாது, எல்லாத்தையும் அவனால பண்ண முடியுமே. நமக்கு துக்கம் வந்துருச்சுனாக்க அவன் சங்கல்ப மாத்திரேன பரித்ராணாய சாதுனாம் விநாசாயத்த துக்கிருதாங்கிறார். அந்த விநாசாயத்த துக்கிருதாம் என்ன அர்த்தம், அதுக்கு பாஷையா சொல்ற, அது சங்கல்பத்தினால கூட அதை போக்கலாம், ஒரு சங்கல்பம். இந்த மாதிரி இவனுக்கு இந்த துக்கம் போக கிடவுது. இன்னும் சத்தசித்தனாச்சு, இவன் சங்கல்பம் பண்ணிட்டே அதை பண்ணிவிடலாமே, ஏன் அதை பண்ணல? ஒரு சர்வசக்தனா இருந்தும் கூட அவன் துக்கத்தை வந்து ஓக்கடிக்கலன்னாக்க, அப்போ அவன் வந்து பரார்த்தமான பிரயோஜனத்துக்கோசரம், இன்னொருத்தருக்கோசரம் அனுகூலம் பண்ணணும், அதுக்கோசரம் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும், அதுவும் சொல்ல முடியாது. அதனால சுவார்த்த பிரயோஜனம் வராது, காரணம் அவன் அவாத்த சமஸ்த காமன். அவனி பரார்த்த பிரயோஜனமும் வராது, ஏன்னா கருணையினால பண்றான்னு சொல்லணும். சொன்னாக்க லோகத்திலேயே துக்கமான சிருஷ்டி தானே இருக்கு, துக்கம் துக்கம் துக்கம், துக்கம் ஏறதை தவிர்த்து இறங்குறதுன்றதே கிடையாது. இது தேவையில்லாம விஷயம், ஆனாலும் சொல்றேன். எங்க தாயார் உறவு கழிச்சார், தாயார் குறைச்ச அவளுக்கு வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்துருச்சு, அதனால அதுக்கோசரம் ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டோம். அப்புறம் 3 வருஷம் இருந்தா, அது என்ன ஆச்சோ தெரியல, ஒண்ணுமே சாப்பிட முடியாது அவளால். ஒரு டம்ளர் பாலோ காஃபியோ கொடுத்தாக்க 1 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு இருப்பா. அந்த மாதிரி அல்லாடினா, அந்த மாதிரி அல்லாடின்னு இருந்தாவும் அவ்வளோ அல்லாடினா, உடம்பெல்லாம் பாழ்பட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ பரமபதிச்சா, பரமபதிச்சா என்ன தெரியுமா ஆச்சு, இந்த தேகத்துல இருந்து அவ விடுதலை அடைஞ்சிட்டா. அவ உடம்பு எப்படி இருந்து தெரியுமா, அப்புறம் பரமபதிச்சு கிட்டத்தட்ட 19 வருஷம் எடுத்து, நாங்க சின்ன வயசுல நாங்க பார்த்தோம், 12 வயசு பையன் 1 வயசுல அந்த மாதிரி முஞ்சாயிடுச்சு. ஏன் அப்பாடி எனக்கு விடுதலை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ற மாதிரி எடுத்தான் அந்த சரீரம். நான் பார்த்தேன் எப்படி அப்படியே 63 வயசுன்னு தான் இருந்தா, 63 64. ஆனா இருக்கச்சே உடம்பெல்லாம் கேடு தட்டி சுருக்கம் விழுந்து இருந்தது. ஆனா போன உன்னை பார்த்தோம்னாக்கா மூஞ்சில ஒரு சுருக்கம் இல்லை. ஏன்னா நமக்கு வந்து இந்த தேக வியோகம் இருக்குது இல்லையோ, உடம்ப விட்டுட்டு போறது மரணம், அது நமக்கு சாமானிய ஆனந்தம் கொடுக்கக்கூடியது. அதுவும் ஒரு நம்ம தான் பிரபன்னாள் இது முடிஞ்சிருதுனாக்கா இந்த ஜென்மா அற்புதமான மோட்சத்தில் ஆயிரும். அது வரையும் நிச்சயப்படி என்ன பண்ணணும், கஷ்டம் 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 தான் அனுபவிச்சுட்டு இருக்கணும். அதனால சுவாமி சாய்க்கிறது பாயின கிரகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமிவ அதிதின், மிருத்யும் பிரியமிவ அதிதின்னுட்டு ஸ்வரூப
அபிஞ்ஞானம், சிரோமணி அபிஞ்ஞான சுனிட்ட அபிஞ்ஞான அதிகாரத்தில் சுவாமி சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை உதாரிக்கிறார். கிருதகிருத்தியாக பிரபண்ணாள்லாம் இருக்காளே உபாயத்தை நட்டுச்சுவா, அவ எல்லாம் என்ன பண்றாளாம், சாய்க்கிறாரு பாருங்கோ, சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதிதையா தீக்ஷா முதீக்ஷாமையே. நீதி இத்தனை வருஷமா இவ்வளவு புத்தகங்கள் எழுதிட்டேன், இதுதான் கடைசி புத்தகம்ன்ற. இதுக்கப்புறம் விரோத பரிகாரம் எல்லாம் இருக்கு, சம்பிரதாய சித்தி விரோத பரிகாரம். ஆனாலும் கூட இவைகள்லாம் வந்து சொன்ன அது போட்டோம் அந்த கந்தத்துல கடைசியில் சாய்க்கிற விஷயத்துல சேஷாயுஷ்யபி சேஷி தம்பதிதையா தீக்ஷாமு தீக்ஷாமையே. நான் வந்து இந்த இதுலையும் நீதி வயசு இருக்குது, இன்னும் ஆயுசு இருக்குது, எப்பா பெருமாள் திருவிழா பத்து வேற என்ன அப்படின்னு நான் வந்து ஆசையா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சேடி தம்பதியா சேடி தம்பதிகளுடைய தயையை நான் வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னுட்டு சுவாமி சாய்க்கிறார். அதனால அந்த மாதிரியாக பார்ப்பான். கிருதகிருத்தியா பிரதீக்ஷந்தே மிருத்யும் பிரியமவ அதிதிம். இது எவ்வளவு கஷ்டம், எத்தனை உபதிரவமா இருக்கு. அதனால இது தேகவியோகம் கொண்டது சாமானியம் இல்லை. அதனால பிரியமா பிரியமான ஒரு அதிதி வந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்குமோ அந்த மாதிரி மரணத்தை நம்ம பார்க்கணும். உடம்பு கஷ்டத்தான் படும், மரணம் மரணம் வயதுன்றது சாமானியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரே க்ஷணத்துல போறதுன்றது கிடையாது, அது ஈஸ்வர சங்கல்பம். ஆனால் அது முடிஞ்சிருச்சோன்னு நினைச்சுக்கோங்க, அற்புதமான விஸ்ரமஸ்தானம் எம்பெருமான். எம்பெருமான் நம்ம ஆனந்தமா போய் சேர்ந்துருவோம். அதுக்கப்புறம் திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிப்போம். அதனால இங்க இருக்கிற பரியந்தம் எவ்வளவு நவத்துவம் சக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் வபுஷ்ட பகுதாதுகம் நிபுண சிந்தனே தாதிருஷம் நிறைய சொல்ற அபிதி சகோதர சுவாமி. அதனால இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், நரகத்துல இருக்கிற மாதிரி கர்ப்பத்துல இருக்கிறது. இந்த உடம்பு எவ்வளவு மோசமான உடம்பு. அதனால உடம்புன்றது எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கவே இருக்காது. அதனால இந்த மாதிரி துக்க சிருஷ்டியை தானே எம்பெருமான் சிருஷ்டிக்கிறான். அதனால வைத்தியன் மாதிரி இது இல்லை, சர்வசக்தனான எம்பெருமான் சுவார்த்தமும் ஒன்றும் கிடையாது, அவனுக்கு பரார்த்த அனுபவமும் கிடையாது, பிரத்யாருக்கு பண்றது ஒன்றுமே இல்லை. பிரத்யாருக்கு பண்றதுன்னு எப்படி இருக்கணும், நமக்கு அனுகூலமா ஹிதமா சுகமா தானே சிருஷ்டிக்கிறோம், அது இல்லையே. அதனால நமக்கு அனைத்து விதத்திலையும் கஷ்டத்தான இருக்கு இந்த சிருஷ்டிங்கிறது. அதனால பரார்த்த பிரயோஜனமும் இல்லை, சுவார்த்த பிரயோகமும் இல்லை. அது இல்லாததுனால இந்த பிரம்மமானது சிருஷ்டிகர்த்தா அப்படின்றது வரவே வராது. பிரம்ம சிருஷ்டிகர்த்தா இல்லை பரமாத்மா. ஏனெனில் இந்த மாதிரி அவனுக்கு நமக்கு நல்லது பண்ணலையே, அவனுக்கும் ஒண்ணு இல்லையே. அதனால எந்த விதத்தை பார்த்தாலும் இந்த பரமாத்மாவானவன் சிருஷ்டிகர்த்தான்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு பொறுபக்ஷி ஆக்ஷேபம் பண்றான் இந்த கிரணத்துல. அதுக்கு சமாதானமாக அது தவறு. காரணம் வந்து இது வந்து லீலை, லீலா 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 ரூபமான ஒரு சிருஷ்டி, விளையாட்டு. எம்பெருமானுக்கு விளையாட்டு இது, அவன் எப்பொழுதும் அனுபவிக்கிறான். குழந்தைகள் குழந்தைகளோட விளையாடுறான், குழந்தை அழகுது, குழந்தை முந்தியில் திடீர்னு துக்கம் துக்கமா வரும், அது கூட ரொம்ப அழகா இருக்கும் நமக்கு அனுபவிச்சு. குழந்தை அது வயதிலிருந்து அழகுது கஷ்டப்படுறது, ஆனா அது கூட நமக்கு வேடிக்கையா இருக்கு. ஏன் குழந்தைகள் விளையாடுறதெல்லாம் அனுபவிக்கணும். இதோ இத்தனை நாள் என் பேர் அழுதுட்டு இருக்கான், அவனுக்கு பசி இல்லை தூக்கம், அந்த தூக்கத்தினால எவ்வளவுன்னு கத்துறான். சரி சொல்லிட்டு இது பண்ணலாமே, குழந்தைக்கு பால் கொடுக்கலாமேனு பார்க்கிறா, சாப்பிட மாட்டேன் இன்னும் உள்ள போறப்பன்னு கத்துறது. இது பார்த்தா என் பொண்ணுக்கு வேடிக்கையா இருக்கு. அதுக்கப்புறம் குழந்தை தோல்ல போட்டு தட்டுறா ஏதோ பண்றான். இப்படி நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம எப்படி விளையாடுறோம், குழந்தைக்கு அலங்காரம் பண்ணி விடுறோம், குழந்தை அழுதாலும் நமக்கு வேடிக்கையா இருக்கு, அது சிரித்தா இன்னும் ஆனந்தமா இருக்கு நமக்கு, அது சாப்பிட்டதுன்னா இன்னும் திருப்திப்படுறோம். இந்த மாதிரி எந்த லோகத்துல எம்பெருமான் என்ன பண்றான்னாக்க லீலையா பார்க்கிறான், விளையாட்டா எல்லாத்தையும் விளையாண்டுருக்கான்.
இந்த விளையாட்டுன்றது எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா, இது இவனுக்கு சுயம் பிரயோஜனமா இருக்கு. அதாவது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அன்னைக்கு பெருமாள் விளையாடுறாருனாக்கா லோகத்துல ஒரு காரியம் பண்ணாக்கா காரியம் கஷ்டமா இருக்கும், ஆனால் அதோட பலன் இருக்கு பாருங்க, அதுதான் சுகத்தை கொடுக்கும். சிரமப்பட்டு தெரிய பண்றோம், ஆனால் நன்னா இருந்து அதை சாப்பிட்டோம்னாக்க எவ்வளவு ஆனந்தமா இருக்கு. தெரிய பண்றது சிரமம், யாகம் பண்றான், கஷ்டப்பட்டு யாகம் பண்றான், அதன் பிறகு அதுக்கு பலன் சொர்க்கம், அந்த சொர்க்கம் கிடைக்கிறதுன்றது ஆனந்தம், பலன் தான் ஆனந்தமா சுகத்தை கொடுக்கும். ஆனால் இந்த இது இருக்கே விளையாட்டுங்கிறது, விளையாட்டே அவனுக்கு ஆனந்தத்தை கொடுக்கும். இல்லை விளையாட்டு அது விளையாடுறதே அதுவும் சந்தோஷம், அதுலேருந்து வர சந்தோஷம் ஆனந்தமும் ஒரு சந்தோஷம். விளையாடுற வியாபாரம் இருக்கே அதுவே சந்தோஷம். சுவாமி சொல்ற சோ புத்தி பூர்வக பிரீத்தியர்த்த வியாபாரா லீலா அப்படின்னு தத்து தேய்க்கிற சுவாமி சாய்க்கிறார். அது மாதிரி குமார இவர் சிவபிரகாஷ் கீரை சொல்லச்ச அதான் அதையும் சொல்றாரு அவன், சுயம் பிரயோஜன வியாபாரா லீலா அப்படிங்கிறார். சுயம் பிரயோஜன வியாபாரம் அதுதான் லீலை அப்படின்னு சுவாமி சாய்க்கிறாரு சிவபிரகாஷ் கீரை. இப்படி இந்த லீலைங்கிறது எத்தனையோ விதமா இருக்கு, அவன் எம்பெருமான் அதை அனுபவிக்கிறான். அது எப்படி அப்படின்னாக்கா, ஒரு சார்வபௌமன் இருக்கான் ராஜா, இளைய ராஜா, அந்த ராஜாவுக்கு இல்லாததே கிடையாது, ஆனந்தமா இருக்கான் அவன். ஆனா அவன் கூட என்ன பண்றான், ஒரு பந்தை வச்சு விளையாடுறான், தன் கிரகிணியோட சேர்ந்துண்டு, தன்னுடைய மித்ராலோட, தன்னுடைய அண்ணா தம்பிகளோட சேர்ந்துட்டு விளையாடுறான். இந்த விளையாட்டுங்கிறது அவனுக்கு ஆனந்தமா இருக்கா இல்லையா, அந்த மாதிரி அவன் விளையாடுறான். அந்த விளையாட்டை போய் தோஷமா சொல்ல மாட்டோமோ இல்லையோ, எல்லாத்தையும் அடைந்த ராஜா எப்படி ஆனால் விளையாடுவானோ அது அவனுக்கு வந்து சந்தோஷமா இருக்கும் இல்லையோ, அந்த மாதிரி இங்கேயும் பரமாத்மா விளையாடுறான். அப்படியான ஒரு கேள்வி கேட்கிறான், இது எப்படி வந்து விளையாட்டுன்னு சொல்லுவேன், விளையாட்டு இதுவாச்சு, இது விளையாட்டுன்றது பந்த வச்சு விளையாடுனாக்க அச்சேத்தனங்கள், அதனால அதெல்லாம் தோஷம் இல்லை, அது பந்த வச்சு விளையாடும், அதுல ஒண்ணும் இல்லையே. ஆனால் இந்த இங்க விளையாட்டுன்னு சொல்றீங்களே, பெருமாள் விளையாடுறது யாரோட, சேதனாச்சேதங்களோட, சேதனங்களோட விளையாடுற பெருமாள், அது நல்லதா சரியாது, சரியானதுதான் அது என்ன அப்படின்னாக்க, பின்னாடி சொல்ல போற கர்மாதீனமான விளையாட்டு, நமக்கு நம்முடைய கர்மாதீனமா தான் நமக்கு எல்லாம் பதவி கிடைக்கிறது. அந்த இதர ஸ்ரீஸ்ரீ சுவாமி சாய்க்கிறார், பசியந்தீஷு ஸ்ருதிஷு பரிதஹ சூரிய பிரந்தேன சார்த்தம் மத்தியே கிருத்திய திரிகுண பலகம் நிர்மிதஸ்தான பேதம் விஸ்வாதீஷ பிரணகினி சதா விப்ரமத்யூதவத்தௌ பிரம்மே சாத்யா ததசி வயோ அக்ஷசார பிரசாரம். ரெண்டு பேரும் விளையாடுறாளாம், ஜெகதீஸ்வரனும் ஜெகதீஸ்வரியும், எப்பேற்பட்ட அற்புதமான தம்பதி, திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி அப்படின்னு சொல்லிப்பார் ஆண்டவன், சிவமுத்தம் பெரிய ஆண்டவன். அடியன்ட்ட கூட்டு உட்காந்து சொல்லுவார், இதை எழுதின அடியன் ஆண்டவனுடைய சுதாபிஷேக மலர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவன் அவனை இதை சொல்லு, இவனை ஏதோ சொல்லு சொல்லுன்ட்டு இருந்த, அப்ப சாய்ச்சான் ரெண்டு மூணு பேர்கிட்ட, என்ன சொல்ற, அது ஏதாவது ஒரு விஷயம் வச்சுட்டு இருக்கோம், அது என்ன கேளு அப்படின்னு அவ்வளவு ஆசை, அதுன்னுவர் சுவாமியும் வேண்டா அவன்வர் உங்களும் அனுப்பிடுவோம். அப்போ நான் வந்து என்ன சார் சுவாமியும் கேட்டார், ஒரு மீட்டிங் போட்டா, மீட்டிங் போடச்ச பரத் தேசிகாச்சார் எல்லா ஆஸ்தானத்தானும் கொண்டிருக்கோம், என்ன சார் சுவாமியுடைய ஆயத்தம் நடக்கிறது, அதுக்கு என்ன சார் சுவாமி வந்து ஒவ்வொருத்தருக்கா அடியனுக்கு ஒரு தலைப்போடு இருந்து சொல்லிச்சு, என்ன சார் சுவாமி கேட்ட நாராயணன் ஏதாவது நிச்சயம் இருப்பான், நான் என்ன எழுத போறேன் நீ அப்படின்னு நான் ஒரு வார்த்தை சொன்னேன், தம்பதி ஜெகதாம்பதி அப்படின்னு சொன்னேன், உடனே சொல்லிட்டேன் நல்லா இருக்கு அதையும் எழுதிரு, இது ஆண்டவன் சாதிச்ச விஷயம் தான், அந்த வியாசத்திலேயே அதை எழுதியிருக்கேன், ஆண்டவன் சாதிச்சது அப்படின்னு, அதாவது திவ்ய தம்பதினாக்க தத்துவம், சரண்ய தம்பதி அப்படின்னாக்கா ஹிதம், அது மாதிரி
புருஷார்த்தம் தத்துவஹித புருஷார்த்தமாக இந்த திவ்ய தம்பதியும் சரண்ய தம்பதியும் சேது தம்பதியும் இருக்காராம். மூணு விதமா இருக்கார். தத்துவத்தெல்லாம் ரெண்டு பேரும் சேர்ந்து லோகத்தெல்லாம் சிருஷ்டிக்கிறார். அது மாதிரி வந்த ஹிதம் சாதனம் உபதனிக்கச்ச அப்ப சரண்ய தம்பதியாவா இருக்கா? உபாய தசை புருஷார்த்தம் அது சேஷி தம்பதியா இருக்கா? குருப்பியஸ்தத் குருப்பியஸ்த நமோ வாக்கம் அதீமகே பிரணீமகே தத்ராஜ்யோ தம்பதி ஜெகதாம் பதி அப்படிங்கிற ஸ்ரீமதிரகத்தில் ஆரம்பத்தில் ஞாசதிரகத்திலையும் இதையே சொல்றார். ஞாசதிரகத்தில் ஒரு ஸ்லோகத்தில் சௌதம்பதி நஃபதி அப்படிங்கிறார். அந்த திவ்ய தம்பதிகள் இருக்காளே அவாதான் எங்களுக்கு பதி. ரெண்டு பதி விவோஜனம் பதகி பதி ரெண்டு பேரும் எங்களுக்கு பதி. அவன் இல்லாம இருக்க மாட்டான், அவன் இல்லாம அவன் இருக்க மாட்டான். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா எங்களுக்கு பதியா இருப்பா தம்பதி அப்படின்னு இருக்கணும். ரொம்ப சுவாமி சுந்தோடப்பட்டார், ஆண்டவன் தோடப்பட்டார். எனக்கு ஆண்டவன் சாட்சியம் தான், ஆனா புதுசா எதுவும் எழுதல. ஆண்டவன் சாரு அது எப்படி தெரியும்? நம்ம சொல்லி கொடுத்து ஒரு குழந்தை ஸ்லோகம் சொல்லி தின்னக்க எவ்வளவு நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவன் சொல்லி கொடுத்து நான் எழுதணும் இல்லையோ அதை சுந்தோடப்பட்டு பார்த்தேன். இதை நான் பெருமையாவே சொல்றேன், நான் சத்திரம் இல்லை, பெருமையா சொல்றேன். ஆண்டவனுக்கு பரிபூர்ண அனுகிரகம் இருந்ததுனால அதை ரசிச்சு தேன்துறைகள்லாம் எழுதினேன். பாதுகையில் ஏதாவது போவேன், ஆண்டவன் அபூர்வமாக ஒரு விஷயம் சொல்லுவார், உடனே தேன்துறைகள் எழுதிடுவேன். ஒரு 10-15 இஷ்யூ வந்துட்டு இருந்தது பாதுகையில், அவ்வளோ சந்தோஷம் ஆண்டவனுக்கு. நான் எழுதி கொண்டு போய் நான் படிக்கிறேன்னு புத்தகத்தை வச்சு வாசிக்கணும், அதான் நல்லா இருக்கும் கூட அப்படின்னுடுவார். அந்த மாதிரி அதனால பசியந்தீடு சுருடு பரிதாக ரெண்டு பேரும் உட்கார்ந்து இருக்கா இந்த ஜெகதீஸ்வரன் ஜெகதீஸ்வரியும். அப்போ சுத்தூர தேவதை ஸ்ருதி தேவதைகள் வேதங்கள் அவைகள்லாம் வேடிக்கை பார்க்கறதாம். சார்த்தம் வேடிக்கை பார்க்கறா. அந்த சமயத்துல எது நம்ம காயமே காய வைக்கிறதுக்கு ஒரு கட்டம் தாயக்கட்டை போடணும் இல்லையோ, அந்த தாயக்கட்டை எது கட்டம் போடுவோமே அது என்னன்னாக்க திரிகுண பழக்கம் பிரகிருதி, பிரகிருதி மண்டலம். அந்த பிரகிருதி மண்டலமே அந்தந்த ஸ்தானம். இது சத்தியலோகம், இது பூலோகம், இது சொர்க்கலோகம், இது மகர்லோகம், ஜனலோகம், இப்படி வரிசையா லோகங்கள். அந்த லோகங்கள்லாம் அதுதான் பிரகிருதி மண்டலம். திரிகுண பதகம் நிர்மித ஸ்தான பேதம் அங்கங்க ஸ்தானம். இது பிரம்மாவனுடைய ஸ்தானம், இது இந்திரனுடைய ஸ்தானம், இது ருத்ரனுடைய ஸ்தானம், இது தேவதைகள், இது கந்தர்வாள். இப்படி ஒவ்வொருத்தருக்காக பிரித்து பிரித்து வச்சிருக்க நிர்மித ஸ்தான பேதம். அப்போ ரெண்டு பேரும் விளையாடுறா தியூத வசதி. பெருமாள் என்ன பண்ற, வெட்டி தள்ளிடணும்னு பாக்குற. பிராட்டி யாரையுமே வெட்ட விடாம காப்பாத்தின்றே இருக்காவோ, அவ சுபாவம். அப்பா அடிக்க வந்தேன்னாக்கா அம்மா அந்த குழந்தைய எடுத்துருவா. அத மாதிரியாக பெருமாளுக்கு வா ரெண்டு பேரும் விளையாடச்ச நிஸ்வாதீஷ பிரணய நிசதா விபிரம தியூத விரத்தவும் அற்புதமான தியூத விரத்தி. இந்த சூதாட்ட மாதிரி ஆடுறா அவன் தாயம் வாழ்க்கை. அதுல யாராருன்னா காய் பிரம்மேஷாத்யாக பிரம்மன் ருத்ரன் இந்திரன் இவெல்லாம் தேவதைகள் மனுஷியார் மிருகங்கள் தாவரங்கள் அனைத்துமே அக்ஷதார்த்தம். உங்க ரெண்டு பேருக்கும் விளையாடுறதுக்கு நாங்கள்லாம் காயா மாறிட்டோம். எங்களெல்லாம் வச்சுன்னா அற்புதமா நீங்க விளையாட்டா இது பண்றீங்களோ. இதை பாருங்க பிரகிருதி மண்டலம், பிரகிருதி மண்டலத்துல கர்மாதீனமா தான் பண்ண முடியும். அப்படி பண்றதுனால எந்த தோஷமும் இல்லை. இவ சுதந்திரமா ஒருத்தனை போய் அடிச்சாதான் தப்பு. அந்த மாதிரி பிரம்மாவளோ தாயாவோ யாருமே பண்ண மாட்டான். அப்படி பண்ணாதனால இது நமக்கு ஆச்சரியகரமான சிருஷ்டி. அதனால இந்த கிரீடான்றது லீலையும் சொன்னமே, இது விசேஷமானது அற்புதமானது இது சரி அப்படி கிரீடன்னு சொல்லிட்டு லோகத்த மாதிரி. அப்போ வேற ஒரு கேள்வி கேட்கிறாவா, இவன் வாஸ்து சமஸ்து காமனாச்சே எல்லாத்தையும் அவனுக்கு இந்த லீலையினால ஒரு சுகம் வருதுன்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ அது கூட என்ன ஆகும், புதுசா ஒன்னு வருதுன்னு ஆயிடும். அப்போ அவாஸ்து சமஸ்த காமன்றது விரோதமா போயிடுமே அப்படின்னா அது அர்த்தம் இல்லை. அவாஸ்து சமஸ்த காமன் என்ன அர்த்தம் தெரியுமா, எல்லாத்தையும் இன்னைக்கே அடைஞ்சுட்டான்னு இல்லை. அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா நம்மள மாதிரி கிடையாது. அவன் எப்ப நினைக்கிறானோ அப்ப உடனே அவனுக்கு கிடைச்சிடும். முன்னாடி வர பின்னாடி வரப்போறது சில சுகம் எல்லாம் அதெல்லாம் இப்பயே பண்ணி வச்சுப்பானா? ஏன்னா ஒரு முக்தன் இருக்கான். இப்ப இங்க வந்து அவன் பத்தன், அதுக்கப்புறம் அவன் முமுக்ஷு ஆயிட்டான்,
அவன் உபாசனத்தை அனுட்டிக்கிறான், உபாயத்தை அனுட்டிக்கிறான். அத அதுவே பெருமாளுக்கு சந்தோஷம். அவன் ஏங்குறான் பகவான். எப்ப இந்த முக்தன் சீக்கிரம் அவனுடைய பிராரத்தத்தெல்லாம் கழிச்சுட்டு எப்ப என்கிட்ட வந்து சேருவான்? அவன் சேர்ந்தான்னாக்க எப்ப அவனோட நான் அடைவேன்? எப்படி அவனோட ஆனந்தத்தை அனுபவிக்கணுமே? எப்ப வருவான்? எப்ப வருவான்? அவன் காத்துன்னு இருக்கான். அவன் பெருமாள் சொல்ற கீதையில ச மகாத்மா சுதுர்லபா, நம்ம பெருமாள் மகாத்மான் சொல்லிட்டு இருக்கோம். அவன் பெருமாள் சொல்றான், இந்த உபாசகன் என்னையே நினைச்சுன்னு உபாசனம் பண்ணிட்டு இருக்கானே, என்ன அடைய போறானே. அந்த மாதிரி ஒரு பக்தன் அடையிறதுன்றது சுதுர்லபம், ரொம்ப 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 கஷ்டம். எனக்கு இந்த மாதிரி ஒரு பக்தன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சு, எனக்கு இவ்வளவு பாக்கியம், பெயர்பட்டவன் எனக்கு கிடைக்கிறானேன்னு அவன் எங்கிறான். இப்போ ஒரு முக்தன் இங்கேருந்து போனாதானே ஒரு சுகம் வரும். அந்த சுகம்ன்றது இவன் எப்போ உபாயத்தை அனுப்பிச்சு பிரார்த்த கர்மாவெல்லாம் நாசம் பண்ணி அதன் பிறகு தேகத்தை விட்டுட்டு அப்புறம் விரஜாநதி பர்யந்தம் போய் சூக்ம தேகத்தை எடுத்துட்டு போய் அங்கே விரஜாநதியில திருத்தாமாடி அதுக்கப்புறம் எம்பெருமானை போய் அடையிறான். திவ்யமான ஆனந்தம், பரியங்கத்தில் போய் உட்கார்ந்துக்கிறான் பெருமான். பரியங்கத்தில் உட்கார்ந்து சிரிக்கிறான் பெருமானும் திராட்சிகளும் மாத்திரம் உட்கார்ற இடத்துல இந்த முக்தனை தூக்கி உட்கார்த்து சிரிக்கிறேன் பெருமாள். ஆனந்தம் தான் பெருமாளுக்கு, எப்பேற்பட்ட முக்தன் வந்துட்டான்ட்டு பரம சந்தோஷப்படுறானா எம்பெருமான். அந்த மாதிரியாக எம்பெருமானுக்கு இது பின்னாடி வரப்போற சுகம், அதை பின்னாடி அடைய முடியும் பாத்துக்கோங்க. அவாத்த சமஸ்துக்காகவே நடத்தும், எப்போ ஆசைப்படுவானோ உடனே அடைஞ்சிடுவான், உடனே அடைஞ்சிடுவான். அப்படியானாக இவன் முக்தன் உடனே வந்துட்டு இவன் தான் சர்வசக்தனாச்சேன்னாக்கா அப்ப என்ன அவ்யவஸ்தியா போயிடும். அதாவது கர்மாதீனமான பிரவர்த்தி, அந்த கர்மாக்களுக்கெல்லாம் அப்படியானாக்கா லோகத்தை அத்தனையும் காலி பண்ண வேண்டியதுதான், அது காலி பண்ணக்கூடாது. எல்லா ஜீவராசிகளும் அதாவது அனுபவிக்கணும் கர்மாக்களை. அப்படி கணக்கே எம்பெருமான் உடனே உடனே அழைச்சின்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அப்ப எல்லாரும் பாபத்தை நிறைய பண்ணிட்டே தான் இருப்பான். பாவம் பண்ண பண்ண கூட இருக்கிற ஜனங்களுக்கு எவ்வளவு கஷ்டம். ஏக பாபா அணி கொடுத்து பணம் பொங்கு மகாஜனாக அப்படின்னு ஒத்தன் தப்பு பண்ணினான்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேரையும் அது அடிக்கும், அத்தனை பேரையும் அடிக்கும். அதனால பண்ணாதீங்கோ, பாவம் பண்ணக்கூடாது. நான் பாவம் பண்ணினேன் என் குடும்பத்தையே அடிக்கும், என் குடும்பத்தான் கஷ்டப்படுங்கோ. நான் கஷ்டப்பட்டேன் அவளுக்கு கஷ்டம் இல்லையென்ன? நான் எவ்வளவோ நிச்சபடி தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அந்த தப்புனால வர்ற பாவங்கள்னால நான் எதையை அனுபவிக்கிறனோ அவளை அனுபவிப்பாளே. எனக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னு அவளுக்கும் கஷ்டம், எனக்கு ஒரு சுகம் வந்ததுன்னு அவளுக்கும் சுகம். அதனால இந்த மாதிரி அவ்யவஸ்தியா போயிடும். அதனால எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா தான் எப்போ ஆசைப்படுறானோ அப்ப அதை அடைஞ்சிடுவான். இதான் அப்பிரதிகத சங்கல்பம்னு அர்த்தம். நாமெல்லாம் சங்கல்பம் பண்ணினாலும் நடக்காது. விநாயகம் பகர்வானோ ரத்தியா மாசம் ஆகணும், பிள்ளையார் பிடிக்க குரங்கா முடிஞ்ச கதை. அதனால அந்த மாதிரி நம்புறதெல்லாம், ஆனால் எம்பெருமான் அவன் சங்கல்பிச்சுதான் வச்சுக்கோங்கோ அதை யாராலையுமே தடுக்க முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானுடைய சங்கல்பம் இருக்கு, அதுதான் அவஸ்த சமஸ்த காமத்தம். அவன் நினைச்சான் உடனே அந்த சந்தோஷம் கிடைச்சிடும், அந்த வஸ்து கிடைச்சிடும். அதனால அவன் வந்து அவஸ்த சமஸ்த காமன், அதுதான் அந்த சப்தத்துக்கு அர்த்தம். அவஸ்த சமஸ்த காமத்தம்னா இதான், எப்பவர் அவசப்படுறாரோ எம்பெருமான் பெருமாள் அந்த சமயத்தில் அந்த பகவானுக்கு அதெல்லாம் கிடைச்சிடும். அதுலதான் திருவள்ளம் அவஸ்த சமஸ்த காமன் அந்த சப்தத்துக்கு. உபநாட சொல்றது, வேதம் சொல்றது, அது மாதிரி பகவத் எதையும் பெருமாள் சொன்ன நான் வாத்தம் அவாத்தம் என் திருவிழோ கேட்டுக்கின்றன. அது கூட என்ன அர்த்தம்? இதுதான், நான் சங்கல்பிச்சுட்டேனாலே எனக்கு போருமே, நான் ஒரு கர்மாவை பண்ணி அனுஷ்டிக்கணும்னு அவசியம் இல்லை. நான் சங்கல்பிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சேன் என்ன ஆகும்? அதனால அவளால் சங்கல்பிச்சா பண்ண முடியாது, நான் பண்ணி நான் அடைஞ்சிடுவேன், ஆனால் அவளால் அடைய முடியாது. அதனால நான் வந்து கர்மாவெல்லாம் அனுஷ்டிச்சு அவளுக்கு வழி காமிக்கிறேன். ஒரு ஆச்சாரியனா இருக்கிறவன் ஆச்சனோதிகி சாஸ்திரார்த்தான் ஆச்சாரிய ஸ்தாபயத்தவி ஸ்வயம் ஆச்சரதே யஸ்மாத் தஸ்மாத் ஆச்சாரிய உச்சதே. சாஸ்திரங்கள் எல்லாம் உபதேசம் பண்ணிக்கிறவர், ஆச்சாரமா இருன்னு சொல்லிக் கொடுப்பார், நடத்தி வைப்ப, இப்படிதான் அனுஷ்டானம் பண்ணுண்டு. தானும்
ஆச்சாரமா இருந்து காமிப்பார். ஆச்சாரோதிகி சாஸ்திர அர்த்தம் ஆச்சாரிய ஸ்தாபயத்திரி ஸ்வயம் ஆச்சரத்தை யஸ்மான் தஸ்மாத் ஆச்சாரியஸ்தரி அது ஆச்சாரியர். சுவாமி காலக்ஷேபம் சாய்க்கிறார். காலக்ஷேபம் சாய்க்கிற சமயத்துல யோக வேஷம் போட்டுதான் சாய்க்கிறார் சுவாமி. அது ஜபிக்கிச்ச எங்களுக்கு சொல்லி தரணும். நாங்களா இப்ப பிரம்மச்சாரி கிரகஸ்தாலா இருந்தா எப்படி ஜபிக்கணும்? சுவாமி என்ன பண்ணுவார் தெரியுமா? நான் யோக வேஷம் போட்டு ஜபிச்சு காமிப்பேன். அதை பார்த்த உடனே இவன் யோக வேஷம் போட்டு ஜபிக்க ஆரம்பிச்சிருவா கிரகஸ்தால். பிரம்மச்சாரிக்கு வேணா அது கிடையாது. நான் உத்தரவிட்ட உடச்சிருந்தேன் ஒரு நாள் சுவாமி முறைச்சுட்டே இருக்கு. உடனே அந்த உத்தரவி தூக்கி போட்ட உடனே என்ன முறைக்கல. அதனால உத்தரவையும் உடச்சிக்க கூடாது. பிரம்மச்சாரி உத்தரவியும் கிடையாது. காலக்ஷேப காலத்துல மொட்டி வரையும் உடச்சிருந்தாலே போறோம். அஸ்தத்தை சுவாமிகிட்ட காலக்ஷேபம் அதை உத்தரவையும் போட்டக்கூடாது. சுவாமி சொல்லி சொல்லிக் கொடுப்பேன். இதுதான் ஆச்சாரம். தானும் ஆச்சாரமா இருந்து இது பண்ணணும். அதனால என் பெருமான் ஒட்டிச்சு காமிக்கிறான். மற்றபடி அவன் வந்து அனைத்தையும் அணைஞ்சுட்டான்னு அர்த்தம் இல்லை. அவன் எப்ப ஆசைப்படுவானோ அப்ப அவன் அடைஞ்சிடுவான். அதுதான் நவண்ணம் எவ்வளவு அதெல்லாம் அனுபவிக்கிற. அதனால எம்பெருமான் லீலையா லீலையா லீலைங்கிறது அவனுக்கு பிரயோஜனம். பரார்த்தங்கிறது இந்த மாதிரி உபாசனம் எல்லாம் பண்ணி உபாசனம் எல்லாம் பண்ணி இத நமக்கு பண்ணி கொடுக்கிறான். நமக்கு எல்லாத்தையும் பண்ணி அனுகிரகிக்கிறான். சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது அற்புதமான ஒரு நாடகம். அந்த நாடகத்துல சைலூஷன்ற பாத்திரத்தை எழுதுகிறான். சைலூஷன் என்ன அர்த்தம்? அந்த சைலூஷன்ற சொல்றவன் என்னென்ன எந்த வேஷம் வேணாலும் போடுறதுக்கு சமர்த்தனவன் கேட்டுக்கா அப்படி அவன் பண்ணுவான். அந்த மாதிரியா இருக்கக்கூடியவன் தைலூரன். அந்த மாதிரி நீ இருக்க விதமான வேஷம். நீ பெருமாள் அவதாரம் எடுக்க எத்தனை அவதாரம் நீ எடுக்கிற? நீ அது மாதிரி நீ ஆச்சாரிய அவதாரம் எடுக்கிற மித்திரனா மொத்தம் காதலியா பார்க்கிறான் உன்ன. அதாவது கோபிகாஸ்திரிகள்னா காதலிகளா பார்த்தான். காதலன் காதலனா பார்த்து அனுபவிக்கிறான். இன்னொருத்தன் மித்திரனா பார்க்கிறான் சிநேகிதனாக. இன்னொருத்தன் ஆச்சாரியனா பார்க்கிறான். இன்னொருத்தன் சத்ருவா பார்க்கிறான். அத்தனை வேஷம் யாருக்கு எது பிடிச்ச தமர்கந்தது உருவம் அவ்வுருவம் தானே அந்த மாதிரி ரூபத்தை எத்தனை வந்து காமிச்சு அத்தனை பேரையும் அனுகிரகிக்கிறியே அப்படிங்கிறார் சுவாமி தேவபிரமாணம் பத்தி வரராஜர். அதனால இந்த மாதிரி இருக்கிறதுனால சுவார்த்த பிரயோஜனம் இருக்கு, பரார்த்த பிரயோஜனம் இருக்கு, கருணை இருக்கு. எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமைஞ்சதுனால இவனையே சிருஷ்டிகர்த்தா, இவனையே நித்த காரணம். அதுல எந்த தோஷமும் கிடையவே கிடையாது. அத இந்த ஸ்லோகத்தினால சுவாமி எனக்கு இருக்கிறார். இவ பாருங்க ஆத்மார்த்தம் விஸ்வ சிருஷ்டி கதம் அப்படி சததா வாப்த காமஸ்ய நஸ்யா காருண்யா துக்க சிருஷ்டி நபவதி நச்சசா சர்வசக்தே சிகிச்சா சர்வஜ்ஞஹ ஸ்வாத்ம திருப்தஹ ததிஹன ஜகதோ ஹேதுருத்யந்தசோத்யம் லீலாசௌ லோகவஸ்ய அபிமத சமயே சித்தித ஸ்வாப்த காமஹ. ஆத்மார்த்தம் விஸ்வசக்தி கதமபி எப்படியும் அவனுக்கு சித்திக்காது. ஆத்மார்த்தம் சுவார்த்தம் தனக்கோசரம் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் விஸ்வம் இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்றான் அப்படிங்கிறது எப்படி சொன்னாலும் வராது. ஏன் சததம் அவாப்த காமஸ்ய எப்பொழுதும் சததம் எப்பொழுதும் அவாப்த சமஸ்த காமனா இருக்கான். அனைத்தையும் அடைஞ்சவன் அனைத்தையும் அடைஞ்சவனுக்கு சுவார்த்த பிரயோஜனம் என்ன இருக்க போறது? அதனால கதம் எந்த விதத்திலையும் இவனாலும் சொல்ல முடியாது. ஏன்னா அவனுக்கு அவாத்த சமஸ்த காமசத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கல. தெரிஞ்சுக்காததுனால அவன் சொல்றான் போற பட்சி அவன் சத்தம் எப்பொழுதுமே அவாத்த சமஸ்த காமனா இவன் இருக்கிறதுனால அந்த விஸ்வ சிருஷ்டிங்கிறது சுவார்த்தமான பிரயோஜனமா இருக்காது. நஸ்யா இல்ல பரார்த்தமா இருக்கட்டுமே கருணையினால இந்த பிரபஞ்சத்தை நமக்கோசரம் சிருஷ்டி பண்றான். இதெல்லாம் சொல்ற
அச்சுதரிசிஷ்டான் பிரளயே ஜந்து நவலோக்கிய ஜாத நிர்வேதா அப்படிங்கிறார் சுவாமி. அதாவது நம்ம வந்து சிருஷ்டிக்கு முன்னாடி அந்த தயாதேவி பார்க்கிறான் பிரம்மாவுடைய தயை, ஐயோ இவன் வந்து இந்த மாதிரி இதுவா இருக்கானே, ஜீவன் சேதனம் இல்லை, ஞானம் வேலை செய்யல, ஞானம் வேலை செய்யணும்னா எப்ப செய்யும், இந்திரியங்கள்லாம் வந்தாதான், இந்திரியங்கள் எப்போ வரும், உடம்பு இருந்தாதான், அதனால உடம்பு இல்லை, இந்திரியம் இல்லை, ஞானமும் வேலை செய்யல, அச்சேதன பிராயமா இருக்கானே அப்படின்னுட்டு தான் பெருமாளை வந்து சிருஷ்டி பண்ண வைக்கிறாவோ. அதனால கருணையினால, அதனால கருணையினால பரார்த்த சிருஷ்டி இங்க இருக்கு அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. காருண்யா துக்க சிருஷ்டிகி என்ன பகவதி வராது, ஏன்னா துக்க சிருஷ்டி தானே பண்றான், ஏன்னா சுக சிருஷ்டி பண்ணலையே, சுகமான ஆனந்தமான சிருஷ்டி பண்ணிட்டான்னாக்கா எப்பொழுதும் நல்லா இருக்கும், நாம் எப்பொழுதும் நல்லா இருக்கும். அதனால கருணையினால இந்த பிரபஞ்சத்தை இவன் சிருஷ்டிக்கிறான் பரார்த்தமாக, இன்னொருத்தருக்கோசம், அதாவது ஜீவராசிகளுக்கோசம் இவன் சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியாது, ஏன்னா துக்க சிருஷ்டியாக படுத்துது. ஆனா துக்க சிருஷ்டி வராம இருக்கணும், ஆனா வந்துருச்சு இல்ல இல்ல, அது சிகிச்சகனுடைய ஒரு வைத்தியன், அவன் எப்படி அவன் வந்து சிகிச்சை கொடுக்கச்சு, சஸ்திர சிகிச்சை பண்றான், அறுவை சிகிச்சை ஆபரேஷன், அப்ப நமக்கு எவ்வளவோ கஷ்டம் வருது, அந்த கஷ்டம் மாதிரி இது கஷ்டம் வருது, பின்னாடி நிரவதிகமான நிரந்தரமான ஆனந்தம் வருமே. ஆரம்பத்துல துக்கம், அதன் பிறகு பரிபூர்ணமான சுகம் வந்துடுறது, உடம்பு சரியா போயிடுச்சுனாக்கா ஆபரேஷன் பண்ணா கூட அதன் பிறகு எவ்வளவு சுகமா இருக்கு, எவ்வளவு நிம்மதியா இருக்கு நமக்கு. அதனால அத மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு சொன்னாக்கா இவரு நீங்களே ஒத்துக்கிறீங்கோ, எந்திரமான் சர்வசக்தன், அனைத்து சக்தியும் அவனுக்கு இருக்கு, அப்படி சர்வசக்தியில் இருக்கக்கூடிய எந்திரமான் ஒரு க்ஷணத்துல சங்கல்பம் மாத்திரே நம்ம கஷ்டத்தெல்லாம் போக்குடிச்சு இல்லாமே, அதை விட்டுட்டு இவ்வளோ கஷ்டமான துக்கமான சிருஷ்டியை பண்ணி எவ்வளவு கஷ்ட அனுபூதிகள் நிச்சயப்படி இந்த பேரெல்லாம் பார்க்கச்சே கஷ்டம், என்ன கஷ்டம்னாக்கா அது போராடி போராடி தான் தூங்குறது, அதுக்கு தூக்கம் உடனே வரமாட்டேன்றது, அதுக்கு நம்ம எத்தனையோ நாளனம் பண்ணணும், அதை தாளாட்டணும், கொஞ்சணும் போட்டு தட்டி கொடுக்கணும், இடுப்புல போட்டுக்கலாம், இடுப்புல போட்டா தூங்காது, தோல்ல போட்டுன்னு நடக்கணும், அப்படி அப்படின்லாம் பண்ணணும், அல்லது அந்த பெருமாள் பாட்டு எல்லாம் இப்ப புதுசா ஒன்று ஆரம்பிச்சிருக்கான் என் பேரன், பெருமையான பெருமையான நல்லா இருக்கு, என் பேச்சு என் பொண்ணு என்ன பண்றான்னாக்கா ராமாயணம் மகாபாரதம் கதை சொல்றா, அந்த கதைக்கு அர்த்தம் புரியுமோ புரியாதோ தெரியாது, அது பாட்டு கேட்டுண்டே தூக்கி போயிடுது குழந்தை, அழகு நடந்துடுறது, இந்த கதைகள்லாம் சொல்லச்சு அதை கேட்டுண்டே அது பாட்டு தூங்கி போயிடுறது. அதனால அந்த மாதிரி ஒரு சுகம் இருக்கு குழந்தைக்கு, ஆனால் அந்த தூங்குறதுக்கு வேண்டிய எவ்வளவு கஷ்டப்படுறது, சாப்பிடணும்னாக்கா அழுது எழுந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு, எழுந்துன்றா அழ வேண்டியதா இருக்கு, தூங்கி எழுந்துருத்தா அழ வேண்டியதா இருக்கு. அந்த இப்படி பொறப்பில் இருந்து ஆரம்பிச்சு இறப்பு பர்யந்தம் அவனுக்கு துக்கம் 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 எல்லா விதத்திலையும், ஒரு உபாசனம் பண்ணணும்னாக்கா என் பெருமானியே நினைச்சுன்னு பண்ண வேண்டியதா இருக்கு, ஆனால் அதுக்குள்ள எத்தனை கேள்விகள், எத்தனை பதில்கள், எத்தனை பேர் இப்படி கேட்பா, எவ்வளவோ சமாதானங்கள், இவ்வளவு கஷ்டங்கள், அதனால இவன் சங்கல்ப மாத்திரத்தினாலே பண்ணிவிடலாம், ஆனா பண்ணலையே, நம்ம கஷ்டப்பட்டு தானே பண்ணிட்டு இருக்கோம், அதனால சிகிச்சா திருஷ்டாந்தமே இங்க ஒத்து வராது. அந்த துக்க சிருஷ்டிங்கிறது சா துக்க சிருஷ்டி சர்வசக்தியே சிகிச்சா நச்சே, அனைத்து சக்தியும் உடைய எம்பெருமான் நமக்கு அதை உடனே சங்கல்ப மாத்திரத்தினால போக்கடிக்காம இந்த மாதிரி பண்ணலாமா, அதனால சிகிச்சைன்னு ஒத்துக்க முடியாது. அதனால சர்வஜ்ஞன் எல்லாருக்கும், ஒரு தாயார் என்ன பண்ணுவா, ஒரு குழந்தைக்கு எப்ப பசிக்கிறதுன்னு குழந்தைக்கு அவளுக்கு தெரியும், எப்ப பசிக்கிறது தன் குழந்தைக்குன்னு தெரியும், அந்த சமயத்துல குழந்தைக்கு பால் விட்டுறா, அது குளிக்கணும்னாக்க குளிப்பாட்டி விடுறா, எந்த சமயத்தெல்லாம் அவ தெரிஞ்சுட்டு தானே பண்றா. அதே மாதிரி இவன் சொல்லலோக ரட்சகனோ இல்லையோ பர்வஜினாச்சே, எந்த ஜீவராசிக்கு எது இருக்குதுன்னா தெரியுமே, ஆனா தெரிஞ்சுன்னு அவன் பண்ணலையே, அது மட்டும் இல்லாம சுவாச திருப்தனா இருக்கான் அவன், அவத்த சமஸ்த காமன், தான் எப்பொழுதும் ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான்,
அப்படிப்பட்டவனுக்கு இந்த இந்த ஜெகத்துல பிரபஞ்சத்துல அவனுக்கு ஒண்ணுமே காரியம் இல்லை. ஒரு காரியமும் இல்லாததுனால அவன் இத மாதிரி பண்ணவே வேண்டாம். அதனால அவன் கர்த்தா இல்லை. சுவாத்மதிக அந்த காரணத்தினால தஸ்மாதிக இந்த பிரபஞ்ச சிருஷ்டி விடயத்துல என்ன ஜெகதக ஹேது, இந்த பிரபஞ்சத்துக்கு இவன் தான் காரணம் ஹேது அப்படின்றது கிடையாது அப்படின்னு ஆக்ஷேபம் வந்தா இது அந்த சோத்தியம். அந்த ஒண்ணுமே தெரியாதவன் அரையும் குறையமா ஞானத்தை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பிறவி குருடனுக்கு போய் யானையை கண்டுபிடின்னு சொன்னா எப்படி அவ கண்டுபிடிச்சா நாலு குருடர்கள் ஒன்னா சேர்ந்துண்டு அந்த மாதிரி இது அவளுக்கு ஒன்னும் புரியாம இதை வச்சிருந்த ஒண்ணும் இல்ல. அந்த சோத்தியமா இருக்கு, நீச்சமான சோத்தியம், கேள்வியே சரியில்லை. அதனால இந்த கேள்வி சரியில்லை. அது சமாதானம் என்னென்ன லீலா லோகவத்து லோகவத்து லோகத்துல ஒரு சம்ராட் சாரபோம ராஜா, அவன் எப்படி எல்லாம் எல்லாம் அவனுக்கு இருக்கு, சுகமா தூங்கலாம், தூங்க தேவத்தன் சாமன வீசலாம், அவனுக்கு பிடிச்ச கிரகணிகள், அவனுக்கு விரோதமாய் யாரும் நடந்துக்க மாட்டார், அவன் என்னென்ன சொல்றவனோ அதை செய்யறதுக்கு மந்திரிகள், சேனாபதிகள், வீரர்கள், சேவக்காய், பிள்ளைகள், கூட பிறந்தவா, எல்லாரும் ஆனந்தமா இருக்கா. அப்படி இருக்கிற அவன் என்ன பண்றான், அவன் ஜூத கிரீடை விளையாடுறான், அவனும் தாயக்கட்டைகள்லாம் விளையாடுறான், அது மாதிரி அவன் கந்துகாலி கிரீடைகள்லாம் விளையாடுறான். அந்த மாதிரிதான் இங்கேயும் எம்பெருமான் லீலையா இது பண்றான். இந்த பசியோட சுருதிரு பரிதாக சொன்னமே அது சுவாமி குமார வரதேசன் உதாரிக்கிறார். அதனால அதை வச்சுட்டு எம்பெருமான் வந்து நம்மள நம்ம கிட்ட விளையாடுறான், அனுகிரகிக்கிறான். லீலா லோகவஸ்தியா அப்படியானாக்கா ஆப்த வாத்த வசகாமத்தோன்றது என்ன அர்த்தம், அது விரோதம் வந்துருமே நாங்க சொன்னமே. அபிமத்த சமையே எப்ப அவனுக்கு ஆசையோ அபிமத்தியோ அபிமதமோ ரெண்டு பாடமும் உண்டு, எப்ப அவன் ஆசைப்படுறானோ அப்போ சங்க ஆசைப்பட்டா போறோம் சங்கப்பிச்சுட்டா போறோம் சித்திதாக அது சிதிச்சிடும், உடனே அவனுக்கு கிடைச்சிடும். ஆனா சிதிதஸ்து ஆப்தகாம் அந்த தூ அப்படின்னு இருக்கு, அந்த தூ அப்படின்றது என்னன்னாக்கா அவதாரணம் பண்றது, இது சொல்றது அது என்னன்னாக்கா தூ அப்படின்னாக்கா உறுதிப்பட சொல்றது அது. சர்வாத்மா சர்வாத்மா எம்பெருமான் அவன் நினைச்சுட்டான்னாக்கா அவன் அவாத்த சமஸ்தகாமனா ஆயிடுவான், அவன் நினைச்சதெல்லாம் அவன் கிடைச்சிடும். எப்ப அவன் ஆசைப்படுறானோ அப்ப அவனுக்கு உடனே கிடைச்சிடும். அதனால இவெல்லாம் சொல்றவர்கள் அவார்த்த சமஸ்த காமத்துவமும் லீலையும் ரெண்டும் விருத்தம், விளையாட்டு விளையாடினாதான் சுகம் வருது அப்படின்னு அப்படி இல்லை, இதான் பரஸ்பர விருத்தம் அவன் புறப்பட்டு சொல்லுவான், அதுவே தவறு. என்ன அவன் எப்ப ஆசைப்படுறானோ அதான் கிடைக்கும், அப்ப உடனே கிடைச்சிடும், அதுதான் அவார்த்த சமஸ்த காமத்துவம். அது சுவாமி சமைக்கிறார் குமார் வளர்ந்து தேசிகன், இவரு வரப்போற புருஷார்த்தங்கள் எல்லாம் உடனே கிடைச்சிருமா, நாளைக்கு வரப்போற சுகம் இன்னைக்கு எப்படி வரும், அது வராதே. லோகத்துல அப்படிதானே, யாருக்குமே அப்படிதானே, நாளைக்கு வரப்போற சுகத்தை நினைச்சு இன்னைக்கு சந்தோஷப்படலாமே தவிர்த்து இன்னைக்கே கிடைச்சிருமா நாளைக்கு வரப்போற சுகம். ஈஸ்வரனுக்கும் அப்படித்தான், அவன் சொல்றான் அப்படின்றோம் சிருஷ்டிக்க போறேன்னா நாளைக்கு சுத்திக்கு இப்ப சங்கல்பிச்சுட்டா உடனே சுத்திக்க ஆரம்பிக்கணும், அது சந்தோஷமா இருக்கு அவனுக்கு. ஆனால் அது இன்னைக்கே சுத்திச்சிருவான், அது இன்னைக்கு ஆரம்பிச்சாதான் நாலு நாள்ல முடியும், கிரமமா முடியும். அன்னைக்கு ஆரம்பிச்சா எம்பெருமான் அது இன்னி வரைக்கும் அனுபவித்து சென்றிருக்கிறது, அது இனிமேல் வரப்போறதெல்லாம் எப்படி முதல்லயே வந்துடும். அதனால அவாத்த சமஸ்தகாமன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா இவன் எப்போ ஆசைப்படுறானோ எம்பெருமான் அப்போ அவனுக்கு அது கிடைச்சிடும், அதுலதான் திருவுள்ளம். ஆகவே அவாத்த சமஸ்தகாமத்துவமும் சித்தி சொல்றது, கருணையும் சித்தி சொல்றது, லீலையும் சித்தி சொல்றது, சிருஷ்டிக்கு கர்த்தத்துவமும் சித்தி சொல்றது. இப்படி எந்த விதத்துல பார்த்தாலும் எம்பெருமான் தான் இந்த ஜெகத்துக்கெல்லாம் காரணம். ஏற்கனவே உபகாபாதான காரணம் சககாரி காரணம்லாம் ஸ்தாபிச்சாச்சு, இப்போ நிமித்த காரணம் என்பது ஸ்தாபிக்கிறோம். அதனால அனைத்து விதமாகவும்
எம்பெருமானே காரணமா இருக்கான் அப்படின்றதுல எந்த தோஷமும் இல்லை. அதை இந்த ஸ்லோகத்துல சொல்கிறார். ஆத்மார்த்தம் விஸ்வசிருஷ்டி கதமபி சதத காமஸ்ய ந ஸ்யாத் காருண்யா துக்க சிருஷ்டி ந பவதி ந சா சர்வசக்தே சிகிச்சா சர்வஜ்ஞா சுவாத்மதிருப்த சதிகண ஜகதோ ஏதுருத்யந்தோத்யம் லீலாசௌ லோகவஸ்ய அபிமத சமயே சித்தித ஸ்வாப்த காம கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.